எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கோயில் வரலாறில் எல்லா விஷயத்தையும் உள்ளது உள்ளபடி சொல்லணுன்ட்டு தான் இந்த கோயில் வரலாறு யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம். அதனால் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பப்போ நடந்த எல்லா சம்பவங்கள் எல்லாமே நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் பதிவு பண்ணுறோம். கோயில் வரலாறு வீடியோவில் யார் யார் எப்பப்போ வந்தாங்க, என்னெல்லாம் நடந்ததுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இனி வர எபிசோடில் பார்க்கலாம். நம்ம கோயிலில் சேவை செய்ய வந்த முதல் பெண் உமா அக்கா தான், நம்ம அகத்தீஸ்வரர் அப்பாவாக ஏற்றுக்கிட்டவங்க. உமா அக்கா நம்ம கோயிலுக்கு வந்து இது வரைக்கும் 8 வருஷம் ஆகுது. ஆரம்பத்தில் நம்ம கோயிலுக்கு தொண்டு செய்யும்போது நிறைய சோதனை இவங்களுக்கும் வந்தது. எவ்வளோ சோதனை வந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் இது வரைக்கும் தொண்டு செஞ்சிட்ருக்காங்க. இவங்க கோயிலில் அன்னதானம் சமைக்கும் பணி செய்கிறவங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் தொண்டு செய்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலை பெருக்கிறது, துணி துவைக்கிறது, இப்படி எல்லா வேலையும் செய்கிறவங்க. நம்ம அகத்தீஸ்வரரை பற்றி முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டேயும் அவர் கதையை, அவரை பற்றின அற்புதமான விஷயங்களை எடுத்து சொல்கிறவங்க. எந்த ஒரு சிவன் கோயில்லையும் அதிகபட்சம் பெண்கள் எந்த பூஜையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம அகத்தீஸ்வரர் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுதான் நடராஜருக்கு அபிஷேகம் செய்யும் பணி. ஆமாங்க, நம்ம கோயிலில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நடராஜருக்கு அபிஷேகம் செய்கிறது உமா அக்கா தான். அதே போல் கும்பாபிஷேகம் அப்போது அவங்க அன்னதானத்துக்கு செஞ்ச வேலைகள்லாம் பார்த்து சிவனாடிகாரர்கள் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு அன்னபூர்ணின்னு பேர் வச்சாங்க. இந்த பாக்கியம் எல்லாம் உமா அக்காவுக்கு தான் கிடச்சிது. சிவம் என்றால் அருணாச்சலம், தீபம் என்றால் கார்த்திகை தீபம், ஈசாவின் சன்னதி தேடி நான் வந்தேன். சுடராடும் ஒளி தீபம், நடமாடும் சிவரூபம், அண்ணாமலை உனதெழில் காண தேடினேன். சிவம் என்றால் அருணாச்சலம், தீபம் என்றால் கார்த்திகை தீபம், ஈசாவின் சன்னதி தேடி நான் வந்தேன். சுடராடும் ஒளி தீபம், நடமாடும் சிவரூபம், அண்ணாமலை உனதெழில் காண தேடினேன். அருணாச்சல சிவனே, இது எல்லாம் கொஞ்சம் தாங்க. அடுத்து அவங்கள பற்றின நிறைய விஷயங்களை இனி ஒரு எபிசோடில் பார்க்கலாம். சரி, நம்ம கோவிலில் அகத்தீஸ்வரருடைய இன்னொரு அற்புதத்தை பார்க்கலாம். இப்படியே சில மாதம் போச்சு. விவேக் வாழ்க்கையில் அடுத்ததாக ஒரு பெரிய பூகம்பம் வந்தது. ஒரு பணக்காரர் ஊருக்குள்ளே நல்ல பேர் எடுக்கிறதுக்காகவும் விவேக்கை கோவிலிருந்து அனுப்புறதுக்காகவும் ஒரு சூழ்ச்சி செஞ்சார். அந்த சூழ்ச்சியான கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வழக்கம் போல் குருவும் விவேக்கும் சந்தித்தாங்க. அப்போ குரு விவேக்கிட்ட, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, சில மாதங்களுக்கு நான் வரமாட்டேன், அதுவரை கோவிலை பார்த்துக்கோ. எந்த ஒரு சூழ்நிலையும் சிவத்தை நம்பு, அவர் எப்பவும் கைவிட மாட்டார்னு சொல்லிட்டு குரு அங்கேருந்து கிளம்பிட்டார். ஒரு 10 நாள் கழித்து ஒரு சம்பவம் நடந்தது. நாங்கள் அவர் பேரை சொல்கிறது சரிப்பட்டு வராதுன்னு அவரை பணக்காரர்னு அவர் பெயரை குறிப்பிடுறாங்க. நம்ம கோயிலேருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த நபர் இருக்கார். சரி வாங்க, நம்ம கதையை மட்டும் பார்ப்போம். அந்த பணக்காரர் விவேக்கை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னார். நீ இப்போதைக்கு சிவன் கோயிலுக்கு பூஜை செய், கொஞ்ச நாள் கழித்து கோவிலில் சிம்பிளாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஒரு ஐயரை கோவிலுக்கு பூஜை பண்ண நியமிச்சிடலான்னு சொன்னார். இதை கேட்டு விவேக்குக்கு கொஞ்சம் ஷாக்காகவே இருந்தது. அப்போ விவேக்குக்கு ஒரு பெரிய துயரமே வந்தது. விவேக்குக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. அந்த பணக்காரர் எதிர்க்கவும் அவனுக்கு தெரியல. அப்போ நம்ம குருவும் கொஞ்ச நாளாக வராமல் இருந்த நேரம் அது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விவேக் கோயிலையே சுகமாக இருந்தான். அந்த நினைப்போடவே அவன் அங்கேயே இருந்துட்டான். கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குன்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், இனி நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியாதே, அந்த சிவபெருமானை தொட முடியாதுன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தான். ஒரு வழியாக இனி சாமியை தொடவே முடியாது, அபிஷேகம் செய்ய முடியாது,
ஐயரும் நம்மளை விடமாட்டார்னு முடிவு எடுத்து சிவபெருமானுக்கு கடைசியாக பாத பூஜை செய்யலான்னு ஒரு எண்ணம் வந்தது. ஆவுடையாரோட கீழ்ப்பாகத்தை பாதமாக நினச்சி மஞ்சள் குங்கும பூ வச்சு பாத பூஜை செஞ்சுட்டு சோகமாக சிவன் பக்கத்துலேயே அவன் உட்காந்துட்டான். மறுநாள் பணக்காரர் வரேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பணக்காரர் வரல. அப்புறம் தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த பணக்காரருக்கும் பழஞ்சூர் மக்களுக்கும் ஒரு பெரிய சண்டையே ஆகிவிட்டது. நம்ம கோயில் பழஞ்சூரில் இருக்கிறதுனால மக்களுக்கு பயந்து அந்த பணக்காரர் வரல. நம்ம கோயில் தெரு மக்களுக்கு பகையாகவே அவர் மாறிட்டார். அவருக்கு நம்ம கோயிலுக்கு வர்றது சேஃப்டி இல்லைன்னு கும்பாபிஷேகத்தை செய்யணுன்ற எண்ணத்தையே அவர் கைவிட்டுட்டார். இது எல்லாம் பாத பூஜை செஞ்ச அந்த இரவு நடந்த விஷயங்கள். இந்த விஷயத்தை கேட்டபோது விவேக்கு அப்போதான் மன நிம்மதியே வந்தது. விவேக்கும் ஆவலோட கோவிலுக்கு வந்து சிவனை தரிசனம் செஞ்சுட்டு பாதத்தில் விழுந்து வணங்கினான். அப்போ விவேக்கு கடைசியாக குரு வந்தபோது அவர் சொன்ன சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. எந்த சூழ்நிலையும் வந்தாலும் சிவத்தை நம்பு, அவரை கைவிட மாட்டார்னு சொன்ன அந்த வார்த்தை காதில் ஒழிச்சிட்டே இருந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இன்னும் நம்ம கோவிலுக்கு நிறைய சேவை செய்யணும்னு ஆசை வந்து பாருங்க, நம்ம கோவிலில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு. இதே போல் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அது நம்ம அப்பப்போ வரும் நாட்களில் ஒவ்வொன்றா பார்ப்போம். விவேக்கு திடீர்னு ஒரு யோசனையும் கூட சேர்ந்து வந்தது. ஒரு முறை பாத பூஜை செஞ்ச நமக்கே இந்த நிலைமையின எல்லாரையும் பாத பூஜை செய்ய வச்சா அவங்க வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் வரும்ங்கிற எண்ணம் வந்தது. ஆனால் உள்ளே யாரையும் அனுபவிக்க கூடாதுன்னு குரு சொன்னனால சிவனோட பாதத்தை கல்லாக செதுக்கி பிரதிஷ்டம் செய்யணும்னு எண்ணம் அவனுக்கு இருந்தது. கூடிய சீக்கிரம் அதுவும் வந்துடும். ஒரு நாள் விவேக் பூஜை செஞ்சு கொண்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நடந்தது. சிவபெருமானுடைய எந்த பாதத்துக்கு அவன் பூஜை செய்தானோ அந்த பாதத்தை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிது. அவன் வாழ்க்கையை திருப்பி போட்ட சம்பவம் தான் அது. இந்த விஷயத்தை விவேக் என்கிட்ட சொல்லும்போது என் உடம்பு ரொம்பவே செலுத்து போச்சு. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ நான் இருக்கிறேன் என்று எங்கள் எல்லாருக்குமே அவர் தெரிய வச்சுட்டே இருக்கார். அது என்னன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். நன்றி.